ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் எப்படி குயிக்காக ஒன் பாட் ரைஸாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பீன்ஸ், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைனா அது கருத்து போயிடும், அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, ஒரு பச்சை மிளகாயை நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதையே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு தேவைப்படும், அதையே எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா, இந்த வெஜ் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை. ஒரு டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பாவில் வந்து இந்த மாதிரி வெஜ் ரைஸ் அப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸ் எதுனாலுமே நீங்கள் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா ரைஸ் வந்து நான் காமிச்சாலையா, அந்த டம்ளரில் நல்லா ஒரு டம்ளர் நிறக்க எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். அதனால் முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸை வந்து ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு இந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எல்லாம் தாளித்து எல்லாம் ரெடி பண்ணும்போது இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடும். ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் அரிசி ஊறினா போதும், அதுக்கு மேலே ரொம்ப ஊற விட வேண்டாம். அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நான் இப்போ ரெடி பண்ணல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி கலர் மாறாமல் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த இஞ்சி பூண்டு ரெசிபி எப்படி கலர் மாறாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ரைஸ் ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்காக நடுவில் கீறிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாயையும் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடைய கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வந்து இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம், தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அதோடய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா வந்து ஒரு கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்கும் நம்மளுடைய இந்த வெஜ் ரைஸ். புதினா சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிலாம் சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள் வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சா அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர் இருந்தாலும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே காய்கறியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 3/4 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இப்போ மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்தேன். இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1:1 கரெக்டாக இருக்கும் தண்ணி. இதில் 1 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து காய்கறிக்கு தேவைப்படும், அப்புறம் நம்ம ரைஸ்க்கும் கொஞ்சம் உப்பு வேணும். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணியில் தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு துளி உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது காய்கறி அப்புறம் எல்லாமே வேகும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டான அளவில் உப்பு வைக்காமல் ஒரு துளி அந்த தண்ணியில் உப்பு தெரிகிற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, நல்லா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ஊறின இந்த அரிசியை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக அரை எலுமிச்சம்பளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு உடனடியாக விசில் போட்டுட வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனடியாக விசில் போட்டுற வேண்டாம். நான் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த விசில் போடுற அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு கையை பக்கத்தில் கொண்டு போக முடியாத அளவுக்கு நல்லா ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வரும். அந்த மாதிரி வர டைமில் தான் நம்ம விசில் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ஆனால் இதில் நல்லா ஸ்டீம் வரும்போது விசில் போட்டுட்டு அடுப்பை பாருங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 13 நிமிஷம், அதிலிருந்து 13-15 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடையில் விசில் வந்தாலும் வளர்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் குக்கரில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்களும் மார்னிங் இதை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.